வணக்கம் நண்பர்களே, நாகப்பஞ்சமி தினத்தன்று இச்சாதாரி பாம்பு ஒன்று வலிமையான வடிவத்தை எடுத்து இரத்த கண்ணீர் வடித்து மகாதேவனுக்கு எதிராக கலகம் செய்தது. இதன் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதையைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சிவபெருமானோட உண்மையான பக்தனாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே காம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீகார் மாநிலத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் ஒன்று உள்ளது. நாகப்பஞ்சமி தினத்தன்று தொலைதூரத்திலிருந்தும் கூட மக்கள் இந்த சிவன் கோவிலுக்கு வருவார்கள். இந்த கிராமத்திற்கு அருகே இருக்கும் மனத்தில் இச்சாதாரி பாம்பு ஜோடி ஒன்று வசித்து வந்தது. இந்த பாம்புகளும் நாகப்பஞ்சமி தினத்தன்று இக்கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபடும். இதே போல் ஒரு நாகப்பஞ்சமி தினத்தன்று இந்த இச்சாதாரி பாம்புகள் மகாதேவனை வணங்குவதற்காக வந்தது. அப்போது சாலையை கடக்கும் போது எதிர்பாரா விதமாக ஆண் இச்சாதாரி நாகத்தின் மீது கார் ஏறியதில் அந்த இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக அந்த பாம்பு இறந்து போனது. இதை பார்த்த பெண் இச்சாதாரி நாகம் ஒருவித சத்தத்தை எழுப்பி அலாரமித்தது. இந்த பாம்பின் குரல் கேட்டு பொதுமக்கள் அங்கு கூடினார்கள். அப்போது பாம்பாட்டி ஒருவர் அந்த பெண் இச்சாதாரி நாகத்தை பிடிக்க முயன்றார். ஆனால் ஆத்திரமடைந்த நாகம் பாம்பாட்டியை கொன்றுவிட்டது. அதன் பின் தன் துணையை வாயில் கவ்வி கொண்டு நேராக சிவன் கோவிலுக்கு சென்று விட்டது. தன் துணையை சிவலிங்கத்தின் முன் வைத்து அந்த பெண் இச்சாதாரி நாகம் விஸ்வரூபம் எடுத்தது. இதை பார்த்து ஒட்டுமொத்த கிராமமே பயந்து நடுங்கியது. அதன் பின் இச்சாதாரி நாகம் பாதி மனித வடிவத்தையும் பாதி பாம்பு வடிவிலும் நின்றது. மகாதேவா, தயவு செய்து என் கணவனின் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கோரி கதறி கதறி அலாரமித்தது. நாகத்தின் ருத்ர வடிவத்தை பார்த்ததும் ஒட்டுமொத்த கிராமமே அழிந்துவிடும் என்று அந்த மக்கள் பயம் கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போது எங்கிருந்தோ வந்த சாது ஒருவர் சிவன் கோவிலுக்கு வந்தார். இச்சாதாரி நாத்திடம் பேச ஆரம்பித்தார். திவ்ய நாகமே அவரவர் கரும பலன்களை அவரவர் அனுபவித்துதான் தீர வேண்டும். அது பாம்பாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, கர்மா என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். எனவே உன் கணவரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதை விடுத்து ஏன் ஒட்டுமொத்த கிராமத்தையே இப்படி அச்சுறுத்துகிறாய் என்றார். இதற்கு இந்த இச்சாதாரி நாகம், அந்த மகாதேவன் மட்டும் என் கணவனை மீண்டும் உயிர்ப்பிக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த கிராமத்தையே நான் அழித்து விடுவேன் என்று ஆக்ரோஷமாக கூறியது. அதற்கு அந்த சாது, சரி, உன் கணவனை மகாதேவனின் பெயரால் நான் உயிர்ப்பிக்கிறேன். உன் துணைவன் உயிர்த்தெழுந்ததும் நீங்கள் இருவரும் இந்த கிராமத்திற்கு காவலாக இருக்க வேண்டும். இந்த கிராம மக்களுக்கு துணையாக இருந்து அவர்களது ஆசைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறார். இதற்கு அந்த பெண் இச்சாதாரி நாகம் சம்மதித்தது. அதன் பின் அந்த சாது தன் கமண்டலத்திலிருந்து கங்கை நீரை எடுத்து அந்த ஆண் இச்சாதாரி நாகத்தின் மீது தெளித்து அதை உயிர்ப்பித்தார். அதன் பின் அந்த பெண் இச்சாதாரி நாகம் சாதாரண ரூபத்தில் மீண்டும் திரும்பி வந்தது. அதன் பின், சாது, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன். அதே போல் நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி இந்த கிராமத்தின் காவல் தெய்வமாக இரு என்று கூறிவிட்டு சட்டென்று மறைந்து விடுகிறார். இதை பார்த்த கிராம மக்களுக்கு ஒரு விடயம் நன்றாக புரிந்தது. சாது வடிவில் வந்தது சாட்சாத் அந்த மகாதேவன் தான் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். பெண் இச்சாதாரி நாகம் தன் கணவனுக்கு மறுவாழ்வு தந்ததற்காக மகாதேவனுக்கு நன்றி தெரிவித்தது. அதன் பின் தான் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற இன்றும் இந்த கிராமத்திற்கு காவலாக அது விளங்குகிறது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.